ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் ரொம்ப சூப்பராக ஒரு ரெசிபியோடு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. chicken65 பிரியாணி, அதுதாங்க நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லோரும் வந்து chicken65 பிரியாணி அந்த மெனு கார்டில் பார்த்துருப்பீங்க. பட் வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா வீட்லேயும் செய்ய முடியுங்க, ரொம்ப சிம்பிளாகவே செய்ய முடியும். உங்களுக்கு chicken65 நல்லா கிறிஸ்பியாக செய்ய வந்தாலும் செய்ய வரலனாலும் இந்த chicken65 பிரியாணி நல்லாவே வருங்க. chicken65 பிரியாணிக்கு என்னென்னலாம் தேவைன்னா, ஆக்சுவல் பிரியாணிக்கு நீங்கள் என்னென்னலாம் போடுறீங்களோ அதே தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, விழுது, புதினா, கொத்தமல்லி, chicken65, துண்டு, தயிர், பிரியாணி ரைஸ் இது தாங்க தேவை. ஆனால் வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, chicken65 வந்து நம்ம தனியாக வந்து அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் தனியாக வரும், பிரியாணி ப்ரிப்ரேஷன் வந்து தனியாக வரும். மசாலா பொருள் வந்து நம்ம கரம் மசாலா, பட்டை வகைகள், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாயத்தூள், உப்பு, இதெல்லாம் வந்து கரம் மசாலா அந்த இதில் தேவைப்படும். நீங்கள் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா யூஸ் பண்ணலைனா இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை நல்லா வந்து ஒரு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. சில கடையில் வந்து கிறிஸ்பியாக வெங்காயம் வந்து இது பண்ணதே உங்களுக்கு ஃப்ரைடு ஆனியனே கிடைக்குது, நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு அந்த மாதிரி லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஃபினிஷிங் டச் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஐட்டம் நான் சொன்ன அந்த பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டமோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் கொத்தமல்லி எடுக்கல, கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால் வந்து வீட்டில் இல்லாத இந்த காரணத்தால் நான் வந்து புதினாவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து பிரியாணி ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இன்னொன்று நம்ம இதே சைடில் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா chicken65 வந்து அதுவும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேசிக்காக வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, தயிர், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு, விழுது இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதிலே வந்து நீங்கள் கரம் மசாலா சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்லை கரம் மசாலா வேணால் இந்த இது மட்டும் சேர்க்கனாலும் நீங்கள் சேருங்க, நல்லாவே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு நீங்கள் பாருங்கள், அதில் தண்ணியே இல்லை. தயிர் எதுக்காக சேர்க்க சொல்கிறேன்னா, தயிர் வந்து நல்லா வந்து அந்த சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணிவிடும், அதனால் வந்து நீங்கள் தயிர் சேருங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து இது வந்து ஒரு 2 hours மினிமம் வந்து ஊறினாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 65 மசாலா இருக்குல்லங்க, அதை நான் ஏற்கனவே நான் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து பிரியாணியை நான் வந்து செஞ்சேன். இதில் வந்து சிலது வந்து chicken65 நான் போட்டேன், மீதி வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் செய்யும் போது நல்ல மசாலா அதில் இறங்கி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் இந்த ப்ரிப்ரேஷன் இது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டைமிங்லாம் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து சும்மா அல்லோங்க. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வெளியே எடுத்துருக்குறேன். அந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தால், அது எல்லாமே உள்ளே அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கு, அதனால் உங்களுக்கு கலர் வந்து ஒரு ஷேட் வந்து குறைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் எடுத்துட்டேன், நல்லா வந்து ரைஸும் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ chicken65 பிரியாணி அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ரைஸை வந்து நம்ம தனியாக வந்து ஒரு 3/4 பதத்தில் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைஸை வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அது அப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து அப்படியே வெடிகட்டி இது பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து அந்த பிரியாணியில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் தண்ணி வழியாக போயிடுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக தண்ணி வந்து 1 to 1.5 cups தண்ணி வைங்க பிரியாணி ரைஸுக்கு, நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் ஊறணும். அதோட சேர்த்து இந்த பட்டை வகை இருக்குல்ல அதெல்லாம் போடுங்க, சோம்பு போடாதீங்க, பட்டை, ஏலக்காய் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த லவங்கம் போடுங்க, இந்த 3 மட்டும் போட்டால் போதும், இல்லை 4 அந்த பிரிஞ்சலை அதெல்லாம் கூட போட்டால் போதும். ஆனால் வந்து நீங்கள் வந்து சோம்பு மட்டும் இதில் ஆட் பண்ணாதீங்க, சோம்பு, சீரகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஒரு 2 spoons அளவுக்கு ஊற்றிடுங்க, உப்பும் இதில் சேர்த்துடலாம், அதே மாதிரி லெமன் ஜூஸும் இதில் வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து 1 to 1.5 cups தண்ணிங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து 3/4 பதத்துக்கு வர மாதிரி லைட்டாக ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக குக்கரை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க, இல்லை அந்த சூட்லேயே இருந்தாலும் அதிலே வந்து உள்ளே வேகும், அதனால் வந்து நீங்கள் தனியாக அடுப்புக்கு அந்த சைடு சூடு இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. Uh
நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து chicken65 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து chicken65 பிரியாணி வந்து ஒரு அந்த சிக்கன் நார்மல் பிரியாணியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் சில பேர் வந்து chicken65 பிரியாணி ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, நான் அதையும் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரியல, எனக்கு வந்து அது பிடிக்கல அவ்வளோதான், அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் உங்களதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கோம், நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கு வந்து முட்டையெல்லாம் வந்து வேக வச்சிட்ருக்கேன். இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா chicken65க்கு எண்ணெய் போடுறேங்க, எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன், அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து இந்த வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் போடுறேன்னா கனோலா ஆயில்னு சொல்லிட்டு இங்கே யூஎஸில் வந்து இருக்குது. நம்ம ஊரில் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஆயில் தான். சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், இது கனோலா ஆயிலும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான். அதில் வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு ஈக்குவலாக இருக்கிற அதே இது நியூட்ரிஷன் தான் இருக்கும். அதனால் வந்து இங்கே நிறைய பேர் யூஎஸில் இருக்கிறவங்க கனோலா ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடேபிள் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஎஸில் இருக்கவங்க யாராவது வெஜிடேபிள் ஆயில் வந்து நீங்கள் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. வெஜிடேபிள் ஆயில் நிறைய வந்து ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கனோலா ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலை விட கூடுதலாக வந்து வெஜிடேபிள் ஆயிலில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம். ஆனால் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மி அப்படின்லாம் சொல்லணும். ஸோ வந்து நான் இதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து chicken65 நம்ம போட்டு இதில் போட்டு நம்ம பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுதான் நீங்கள் உங்கள்கிட்ட நான் இதை காட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே வந்து அந்த தக்காளி இதெல்லாம் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து நான் வந்து இப்போ வந்து பேஸ்ட்டு மாதிரி அதை வந்து அரைக்க போகிறேன். பேஸ்ட்னா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறதில்ல, ஒரு ஒன்றும் பாதையும் அதான் வந்து ஒரு நர நர அந்த பதத்தில் தான் நான் வந்து அரைக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நான் மையை அரைச்சிடாதீங்க, அரைக்காதீங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அரைக்காதீங்க, சட்னிக்கு அந்த மாதிரி நல்லா மையை அரைக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே என்னுடைய வ்ளாகில் சொல்லியிருப்பேன், நான் வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறேன். யூஎஸில் இருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப வந்து லோடு பயங்கரமாக இழுத்துது எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது நான் என்னுடைய வீடியோஸில் நான் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். அந்த பட்டர்ஃப்ளையை தான் எங்கள் வீட்டு ஹீரோயினை தான் நான் வந்து காட்டுறேன். இதுதான் என்னுடைய கிச்சன் ஹீரோயின். ஸோ அதை தான் உங்ககிட்ட காட்டுறேன், என்னுடைய பட்டர்ஃப்ளையை மிக்ஸியை வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அரைக்க போகிறேன். ஆனால் வந்து வெங்காயம் அரைக்க போகிறதில்ல, வெங்காயம் வந்து நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். பச்சை மிளகாவும் வந்து கொஞ்சம் வரங்க, கொஞ்சம் வந்து அரைக்கனாலும் அரைங்க அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து புதினா வந்து மொத்தமாக போட்டு நான் அரைக்கலை, ஏன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். மீதி பாதியை தான் நான் வந்து இதில் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா வந்து ஒரு கொர கொரன்னு அந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னது நம்ம இந்த பிரியாணி ரைஸும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, chicken65 ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறது வந்து chicken65 தம் பிரியாணி. அதனால் வந்து நம்ம வந்து தம்மு தான் போட போகிறோம். அதனால் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மிக்சிங் தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். chicken65 பிரியாணி பிடிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்குலாம் பிடிக்கும், பட் வந்து எனக்கு வந்து அந்த சிக்கன் பிரியாணி அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா chicken65 பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டேன். இதை போட்டு அப்படியே வந்து நான் வந்து chicken65 வந்து இதில் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே chicken65 வந்து ஒரு நல்ல வந்து கலர் டீப் அந்த ரெட் வர வரைக்கும் நீங்கள் நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைய அரைச்சது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சிங் தாங்க. chicken65 ஒரு பக்கம் எனக்கு வந்து ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பிரியாணி வந்து தம் போடுறதுக்கு அதை எடுத்து வச்சிட்ருக்கேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் எதனா போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை இப்போ ஃபேன்சி ஸ்டோரில் போனீங்கனாலும் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த வீடியோலாம் இந்த மாஸ்டர் இதெல்லாம் வந்து செஃப்பு அந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவெல்லாம் போட்டு தம் போடுறதுக்கு என்னவோ போடுவாங்க. ஸோ வந்து அவ்வளோ சப்பாத்தி மாவை எனக்கு வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு எனக்கு அந்த மனசு கிடையாது. ஒரு ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனசுக்கு அதில் ஒரு ரெண்டு சப்பாத்தி வருமே அப்படி தான் நான் யோசித்தேன். அதனால் இந்த மாதிரி என்ன மாதிரியே யாராவது இருக்கணும் யாராவது தோன்றவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தம் பிரியாணி செய்யறதுக்கு.
இதை பார்த்தீங்கன்னா சூடாக வந்து சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரியாணி ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் 65 பிரியாணி எம்மியாக ரெடி ஆக போகுது. நீங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணுங்கள். என்னடா இது, முட்டை வந்து ஒரு இதில் வந்து போட்டு ப்ரெஷர் குக்கரில் இருக்குதுன்னு யோசிங்க. நான் வந்து முட்டை வந்து ஒரு விசில் போட்டு எடுத்துருவாங்க, யாராவது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. நான் பண்ணுறது நிறைய முட்டை இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய பிரியாணி ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் பிரியாணி தம் போடுறதுக்கு அந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நெய்யும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதில் வந்து கரம் மசாலா பவுடரை போட்டுட்டு, ஜஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் லைட்டாக வந்து ஒரு இது வந்த பிறகு நீங்கள் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. உடனே எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டாலும் கருகிறோம், அதனால் வந்து கருகாமல் நம்ம டக்குன்னு வந்து நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட போகிறோம். இந்த வெங்காயத்தை லைட்டாக நம்ம வதக்கிட்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் வந்து அந்த ஷேட் மாறின உடனே அடுத்ததாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய ரைஸ் அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக நான் வதக்கிட்டேன். ஏற்கனவே என்கிட்ட வந்து கடையில் வாங்கினா ஃப்ரைட் ஆனியன் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஃப்ரைட் ஆனியன் இல்லைனா நீங்கள் வந்து இதிலேயே எண்ணெயில் போட்டு நல்லா பண்ணிங்கன்னா நல்லா ஒரு மொறுமொறுப்பான வெங்காயம் கிடைக்கும். அதை நீங்கள் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாதி வெங்காயம் இதிலேயே விட்டுருங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஃபினிஷிங் இப்போ அந்த ப்ரௌன் நல்லா எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் பண்ணிங்கள அந்த ப்ரௌன் வெங்காயத்தை லாஸ்ட்டாக நீங்கள் தூவும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும், அதை தான் நான் சொல்கிறேன். நான் வீட்டில் செஞ்சாலும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஃப்ரைட் ஆனாலும் பிடிக்கலன்னா நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணலைங்க. அந்த மிக்சிலெலாம் போட்டு என்னுடைய கிச்சன் ஹீரோயின்லாம் வச்சு ரெடி பண்ணல. ஸோ அந்த பேஸ்ட்டை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதை வந்து டேரெக்டாக நீங்கள் எண்ணெயிலேயே வந்து போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் சிக்கன் 65 ஆகிட்டுருக்கு. ஸோ சூடாக எம்மியாக சிக்கன் 65 பிரியாணி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள். நான் வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன். அடுத்ததான் வந்து நம்ம வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம். லெமன் வந்து நீங்கள் அரை லெமன் தான் எடுக்கிறீங்க. ஏன்னா இது பெரிய சைஸ் லெமன், அதனால் நம்ம ஊர் கணக்கில் பார்த்தா நம்ம ஊர் நல்ல புளிப்பு வரோங்க. அதனால் நீங்கள் ஒரு லெமன் எடுத்தாலே போதும். அதில் பாதி லெமனை நம்ம வந்து ரைஸில் பிழிஞ்சு இருக்கும், இன்னொரு பாதி இதில் பிழிஞ்சு விடுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கரண்டியை வச்சு நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த தயிர் வந்து நல்லா வந்து அதில் கரைஞ்சிரும். இல்லைன்னா அப்படியே கெட்டி கெட்டியாக அப்படியே நிற்கும். அது வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்ச பிறகு அப்படியே ஒரு கெட்டியாக என்னவோ இந்த இது மாதிரி நின்றுடும், பன்னீர் மாதிரி நின்றுடும். அதனால் வந்து நீங்கள் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விட்ட பிறகு அந்த எண்ணெயை வந்து லைட்டாக வந்து பிரியிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்ஸிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன மிக்ஸிங் உடனே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ இந்த பிரியாணி மசாலா தாங்க மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரைஸை வந்து இதில் முதல்ல போட்டுக்கணும். இதை வந்து போட்டுட்டு அதுக்கடுத்தது இது மேலே வந்து இந்த புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் நீங்கள் வந்து ஃபினிஷிங் அந்த இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸை ஆட் பண்ணுவேன், சிக்கன் 65 போடுவேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி வெங்காயம் ஃப்ரைட் ஆனியம் இதை வந்து ஒரு தூவ தூரம் இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சிக்கன் 65 துண்டு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் துண்டு போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த துண்டு நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அதிகமாக அந்த மாதிரியும் போடலாம் நீங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து கீழே வந்து மேலே இருக்கிறதோட வந்து கீழே வந்து கம்மியாக தான் போட்டேன்.
ஏன்னா வந்து அந்த சிக்கன் 64 டேஸ்ட்லாம் வந்து இறங்குறதுக்காக இந்த இதில் அந்த பிரியாணி மசாலா நல்லா இறங்குறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பாருங்கள் என்ன கலராக இருக்குது. நம்ம எடுக்கும் போதும் இதே கலரில் தான் இருக்கும், அதுதான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள் நீங்கள் எடுக்கும் போதும் நல்லா உள்ள தம் போட்டதுக்கு பிறகு இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சிங்க, அதனால் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு நீங்கள் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா, ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. இது நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது லேயர் நான் போடுறேன். அதே மாதிரி ரைஸ், பிரியாணி ரைஸை எடுத்துடுறேன். எடுத்து இதில் போட்டுட்டு அதே மாதிரி சிக்கன் 65 துண்டை போட்டுட்டு திருப்பியும் வந்து அந்த வெங்காயம், ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இதை வந்து திருப்பியும் நான் வந்து போட போகிறேன். சிக்கன் 65 துண்டு அதிகமாக போட போகிறேன். இதே மாதிரி பதத்தில் நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் பண்ண மாதிரி அதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் வந்து அதிகமாக ரைஸ் எடுத்தாலும் இன்னும் அதிகமாக ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு அந்த மாதிரி நீங்களே அதிகம் பண்ணிக்கோங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து 2 லேயர்னா கீழே ஒரு வாட்டி ரைஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் தூவினேன், திருப்பியும் ஒரு ரைஸ் வச்சுட்டு திருப்பியும் எல்லாத்தையும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் எடுத்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு, அதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் 4 கப்பு எடுத்தாலும் நீங்கள் இதே மாதிரி லேயர் லேயராக 1 2 3 4 போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே என்னுடைய இதில் வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யாராவது வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3 லேயர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது நான் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் நான் செக் வைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு இதில் வந்து தம் போட வேண்டியதுதாங்க பேலன்ஸு. பிரியாணிக்கு தூக்கலாக ஒரு விஷயம் வேணும், என்னதுன்னா நெய். ஸோ வந்து நெய் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சில் நெய்யை வந்து இதில் அப்படியே ஊற்றிடும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெய்யே நீங்கள் ஆட் பண்ணலைனா கூட இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஒரு 1 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த பாஸ்மதி ரைஸ் வேக வச்சிங்கன்னா அதிலும் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து நெய் போட்டாலும் நல்லாயிருக்கும். நெய் விருப்பம் உள்ளவங்க அது போடுங்க. நெய் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை வந்து கம்ப்ளீட்டாகவும் அவாய்ட் பண்ணாதீங்க, ஜீரணத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. செம்ம சூடுங்க இது. ஆக்சுவலாக யாராவது நீங்கள் அப்படியே டேரெக்டாக யாராவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து எனக்கு வந்து அந்த க்ளவுஸ் போட்டு அது பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. நான் அப்படியே சூட்லேயே வந்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் ஃபுல்லாக அந்த இதை போட்டு கவர் பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து அந்த ஒரு கையில் வந்து கேமராவையும் இன்னொரு கையில் வந்து இதையும் நான் வந்து பண்ணுறதுனால எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து 2 கையில் வச்சு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து லைட்டாக சூடு பட்டுச்சு, பரவாயில்ல. அப்படியே அன்சப்ஸ்கிரைபராக யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டுலாங்க நான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ வந்து என்னுடைய வ்ளாகை, என்னுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் டைம் ஒரு 20 மினிட்ஸுங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் தொடவே கூடாது. டோட்டலாக வந்து 20+30 ஓகேங்களா. இத்தனை மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணோம். 20 மினிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னால அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஓப்பன் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே அதிலே தம்மில் இருக்கும், ஓப்பன் கூட பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து சிறு தேயில ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வந்து கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே தம்மில் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் 65 தம் பிரியாணி கலர் கொஞ்சம் கூட மாறலைங்க. ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட சிக்கன் 65 த பிரியாணி வந்து கொஞ்சம் வந்து மாறி இருக்கும், வெறும் சிவப்பாக அப்படியே இருக்கும். இதில் வந்து நான் இதை சாப்பிட்டதுன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் நிறைய வாட்டி நான் செஞ்சுருக்கிறேன். அந்த கிறிஸ்பி வந்து சிக்கன் 65 இருக்கிற கிறிஸ்பி வந்து கொஞ்சம் கூட குறையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, இந்த மாதிரி தம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல்னா இதை வந்து நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க அதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும் எடுத்து நான் செக் பண்ணேன், உள்ள வரைக்கும் வந்து எல்லாமே வந்து மசாலா வந்து நல்லா இறுகியிருக்கா அதெல்லாம் பார்த்துட்டேன். நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா அதில் இறங்கியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் உப்பையெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. இதை வந்து டைரெக்டாக வந்து கீழே அடியில் மசாலா எடுத்து கொஞ்சம் வைக்கணும் பிளேட்டில். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணி ஒயிட்டாக இருக்குல்லங்க அதை கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் 65 இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பாருங்க ஒயிட்டாக இருக்குங்களே அது வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து மசாலா அதிகமாக இருக்கிறது 65. இந்த மாதிரி மூணும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹோட்டல்லையும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா பிரியாணி ஒரு பெரிய இது மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா தனியாக மசாலாவை பிரிச்சுருப்பாங்க, கறியை தனியாக வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா உதிரியாக இருக்கிறத நல்லா மேலே போட்டு கொடுப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து வீட்லேயும் வந்து இதே மாதிரி பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
அது வந்து சாப்பிட்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட் மாதிரியே பண்ணுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழை இலை சேனலில் நிறையா வந்து குக்கிங் பற்றின வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோல் டே விலாகு, சண்டே ஸ்பெஷல் விலாகு, அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்க ஷாப்பிங் பிளேஸு, என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய ஏகப்பட்டது என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா வாழையில் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எண்டு ஸ்க்ரீனில் நான் செட் பண்ணி வைக்கிறேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது பார்க்காத வீடியோ வந்தால் பாருங்கள். இந்த வீடியோ, இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.